ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோலி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோமா சிக்கன் சுக்கா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க பார்ப்பாங்க நீங்கள் மாதிரி செய்ய ஆரம்பி சுக்கா செய்கிறதுக்கு மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறு தரைச்சிடலாம் அதுக்கு கடாய் சூடு பண்ணி ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அரை இன்ச் பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் கூடவே மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம் நீங்கள் இப்போதான் ஜாலி சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ மசாலா வறுக்கும் போது ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா கருகிடும் மசாலா உங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வறுபட்டுருச்சு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிடலாம் ஒரு குக்கரில் சிக்கனை ஆட் பண்ணி வேக வச்சிடலாம் ஏன் வடைச்சிட்டியிலே வேக வைக்க வேண்டியது தானே எதுக்காக குக்கரு நம்ம நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக குக்கரில் சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஒரு கரண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு வெடித்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் எத்தனை கிலோ சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் சிக்கனை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டா தான் உப்பு நல்லா சிக்கனில் பிடிக்கும் இல்லைன்னா வந்துட்டு சிக்கனில் உப்பு சேராது அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிக்கன் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துறேன் எத்தனை தண்ணி விடணும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குக்கரை எத்தனை விசில் விடணும் மூணு விசில் விட்டால் போதுமா வெந்துடும் மூணு விசில் வந்துடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணலாம் ம் ஓப்பன் பண்ணலாமா இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு சிக்கன் வேக வச்சு தண்ணி என்ன பண்ணல ஊற்றிடலாமா அதை வேஸ்ட் கூடாதுமா அந்த தண்ணியில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணி குடித்தோம்னா சளியெல்லாம் நல்லா குறஞ்சிரும்மா ஒரு கடாய் வச்சு ரெண்டு கரண்டு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் இதில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்றேன் சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயம்தாம்மா அதான் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா மறந்துவிட்டோம்மா சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு அது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துட்டு மசாலா சிக்கனில் எல்லா சைடும் படுற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் இதில் மசாலா வறுக்கும் போதே மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் தூள் தனியாக ஆட் பண்ணல உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியவே ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போது தண்ணி நல்லா சுண்டிருச்சு இதில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ சிக்கன் சுக்காவும் சிக்கன் சூப்பும் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் ஜாலிஸ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ